ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு காம்போ டிஷ். இது என்னன்னா, ஒரு மகாராஷ்டிரன் குசின்ல இருக்கக்கூடிய ஒரு தால், அதுவும் அது கூட ஒரு கீ ரைஸ். வீட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்ற அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது வந்து மகாராஷ்டிரன் குசின்ல இருக்கக்கூடிய அம்தி தால்னு சொல்லுவாங்க. இந்த அம்தி தாலும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பண்ண அளவுக்கு ஒரு கீ ரைஸும் ரெண்டு சேர்த்து பண்ண போகிறோம். வாங்க, எப்படி செய்யலான்றதை கிச்சனில் போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 200 கிராம் தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்டுட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு பெருங்காய தண்ணி. நான் கட்டி பெருங்காயம் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய தண்ணி, அது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரே 1 ஸ்பூன் நெய். இதை குக்கரை நல்லா மூடி ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு எடுத்துடுறோம். நான் வந்து இங்கே பாஸ்மதி ரைஸ் ஒரு 2.5 அழக் ஒரு 10 மினிட்ஸாக வாட்டரில் சோக் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டரை டெயின் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துப்போம். நான் பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்க ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த தண்ணியிலேயே 1/2 உப்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம் இதிலே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் அப்படியே அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டோம்னா பாஸ்மதி ரைஸ் போல போல நமக்கு வெந்து வந்துடும். இப்போது பாஸ்மதி ரைஸ்க்காக நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்ச தண்ணி நல்லா இப்போ தளத்தலாம் கொதிக்குது. இந்த கொதிக்கிற தண்ணியில் நல்லா வடித்த இந்த ரைஸை, பாஸ்மதி ரைஸை சேர்த்துருவோம். கரெக்டாக 10 மினிட்ஸ் உங்கள் கிளாக் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் வெந்துடும். கரெக்டாக நம்ம ரைஸ் போட்டு 10 நிமிஷம். இப்போ நல்லா பாருங்கள், ரைஸ் ஃபுல்லாக வெந்துடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை ட்ரெயின் பண்ணி எடுத்துட்றேன். இப்போது இந்த தாலுக்கு தேவையான பருப்பு நம்ம இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கோம். இது எப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இந்த பருப்புக்கு. அதுக்காக இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் பண்ணி இந்த பாத்திரம் ஃபஸ்ட்டு சூடாகும். இப்போ கடாய் சூடாக எடுத்து நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து நான் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சுட்டுருக்கு. அது கூடவே 1 பிஞ்ச் ஜீரகம் சேர்க்குறேன். இதுலேயே கிள்ளினா மாதிரி 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு. இந்த பருப்பு கொஞ்சம் லிக்விட் ஆக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி. இந்த பருப்புக்கு தேவையான சால்ட், மகாராஷ்டிரன் குஷனில் இருக்கக்கூடிய இந்த கோடா மசாலா, அது வந்து 1 டீஸ்பூன் போட்டுட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். இப்போ இது நல்ல ஒரு கொதி வரட்டும்.
இப்போது கொதிச்சுட்டுருக்கு. நான் வந்து நறுக்கின பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதில் சேர்க்குறேன். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய், இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். இதுதான் நம்மளோட அம்தி தால். இந்த கோடா மசாலான்றது வந்து ஒரு மகாராஷ்டிரன் குசினில் இருக்கக்கூடிய ஒரு மசாலா. எப்படி நம்ம வீட்டில் வந்து ரசப்பொடி சாம்பார் பொடி அரைச்சி வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி மகாராஷ்டிரன் குசினில் இருக்கக்கூடிய ஒரு பவுடர். இது ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு மசாலா தால் ஒன்று பண்ணும்போது செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து ஆஃப்கோர்ஸ் எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து இட்ஸ் வெரி மச் அவைலபிள். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வந்து சேரும். நம்மளோட தால் ரெடி ஆகிடுத்து. மேலே கொத்தமல்லி தூவி நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட அம்தி தால், மகாராஷ்டிரன் ஸ்பெஷல் அம்தி தால் தயார். இப்போது அடுத்தது கீ ரைஸ் வந்து எப்படி தாளிச்சிருதுன்னு காமிச்சிட்றேன். கீ ரைஸ் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆகிருக்கு. நான் வந்து ஒரு 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 டீஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன். அது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நம்ம விட்ட அந்த நெய் வந்து நல்லா காஞ்செடுத்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்க்குறேன். அது கூடவே நம்மளோட ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். நறுக்கிய பச்சை மிளகாய் ஒரு 1.5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அரிசி ஸ்டவ்வை ஸ்லோ ஆக்கிட்டேன். இதை நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ். இந்த ரைஸுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்மளோட கீ ஜீரா ரைஸ் ஆர் கீ ரைஸ் தயார். நம்மளோட கீ ரைஸ் அது கூடவே நம்மளோட கீ ரைஸ் ரெடி. அது கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண தால், இது ஒரு காம்போ டிஷ். தம்தி தாலும் கீ ரைஸும் ஒரு எக்ஸலண்டான டிஷ்ஷு. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு கெஸ்ட்டை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியும். சர்ப்ரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து மேக்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வேகிறதும் சாதம் வேகிறது தான் டைமிங். அதர் தேன் தட் நத்திங். அந்த சாதம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடுத்துன்னா இந்த டிஷ்ஷை வந்து ஓவராலாக வந்து 1/2 hour இந்த 2 டிஷ்ஷும் செஞ்சிட முடியும். எக்ஸலண்ட்டாக வர உங்களுக்கூடிய கெஸ்ட்டை வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ண முடியும். ஸோ நான் எந்த மாதிரி மெஷர்மெண்ட் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கும் எனக்கு கிடச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.